ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம எல்லாருக்குமே கேம்ப் ஃபயர்னா ரொம்ப இஷ்டம். காரணம், நைட்டு ஃபுல்லாக தீ அணையாமல் எரியும் அண்ட் பார்க்குறதுக்கும் அவ்வளவு அழகாக இருக்கும். ஆனால் அது அணையாமல் எரிய வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் இங்கே ஒரு இடத்துல ரொம்ப வருஷமாக தீ அணையாமே எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. உண்மையாவா, எப்படி இது நடக்குது, எங்கே நடக்குது அப்படின்லாம் கேள்வி வருதா? இந்த கேள்விக்கான பதில் தெரியணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சும்மா பாருங்க பாஸ். இந்த அதிசயம் வேற எங்கேயுமே நடக்கலை. டர்க்மெனிஸ்டன் அப்படின்ற கண்ட்ரியில், டார்வாசான்ற வில்லேஜ் பகுதியில் தான் இந்த அதிசயம் நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் நான் கேம்ப் ஃபயரை எக்ஸாம்பிளாக சொன்னதுனால அவ்வளோ அளவுக்கு தான் தீ எரியுதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது வந்து ஒரு குகை. இந்த குகையோட விட்டம், அதாவது டயாமீட்டர் வந்து 69 மீட்டர், அண்ட் குகையோட ஆழம் வந்து 30 மீட்டர், அதாவது 230 அடி உள்ள குகை. ரொம்ப வருஷமாக தீ அணையாமையே இந்த குகையில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ரொம்ப வருஷமான ரொம்ப இல்லைங்க, ஆனால் 50 வருஷமாக அணையாமையே இந்த இடத்துல தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. 50 வருஷமாக இது நடக்குதா, எப்படி, என்னாச்சு அப்படின்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே அங்கே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக உங்களால் அதை பார்க்க முடியும். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த குகையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்வாசா கேஸ் கிராடர் அப்படின்றது தான் அந்த குகையோட பேர். ஆனால் உண்மையான பேரை விட நிக்னேம் தாங்க ஃபாஸ்ட்டாக பரவும். அப்படி வச்சு பார்த்தா இந்த குகையோட நிக்னேம் வந்து கேட்ஸ் ஆஃப் ஹெல் அல்லது டோர் டு ஹெல் அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்குமே இதை பற்றி தெரிய வருது. அண்ட் இந்த குகையோட ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சது வந்து 1971 தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் சோவியத் பெட்ரோலியம் ஜியாலஜிஸ்ட், அதாவது புவியியலாளர்கள், பெட்ரோலியத்தை தேடி அங்கே இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க போயிட்டுருக்கிறப்ப இந்த இடத்த பார்த்து, கண்டிப்பாக இந்த இடத்த நம்ம தோண்டினோம்னா அதுக்கு கீழே நம்மளுக்கு பெட்ரோலியம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தோண்ட ஆரம்பித்தாங்க. தோன்றதுனா இந்த மண் வெட்டி கடப்பாரா அப்படின்லாம் இல்லைங்க, ட்ரில்லிங் மிஷின் வச்சு தோண்ட ஆரம்பித்தாங்க. அவங்க தோண்டி கொஞ்சம் ஆழத்துக்கு போனோடனையும் அவங்களுக்கு அங்கேருந்து நேச்சுரல் கேஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, இங்கே வேறு என்னமோ இருக்குது, அதையும் நம்ம என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு இன்னும் ஆழமாக தோன்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. அப்படி அவங்க பண்ண முயற்சியில் எல்லாமே அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதாவது அவங்க வச்சுருந்த ட்ரில்லிங் மிஷின் எல்லாமே ஒரு குகை மாதிரி உருவாகி அந்த குகைக்குள்ளே எல்லாமே டக்கு டக்குன்னு உள்ளே போய் அங்கே என்ன நடக்குதுன்னே யாருக்குமே புரியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு. அண்ட் இதுக்கெல்லாம் அப்புறமா திடீர்னு அந்த இடத்துல ஒரு குகை மாதிரி உருவாகி அங்கேருந்து மீத்தேன் கேஸ் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. மீத்தேன் கேஸ் வந்து ரொம்பவே டெட்லி கேஸ் அண்ட் சூப்பர் எக்ஸ்ப்ளோசிவ் கேஸ். அதனால அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க அதோட பின்விளைவுகளை நினச்சி. சரி, இப்போ நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, இந்த இடத்த நம்ம எரிச்சிருவோம், அப்போ தான் நம்மளால் இங்கேருந்து தப்பிக்க முடியும்னு யோசிச்சாவுங்க. அந்த இடத்த எரிக்க பிளான் பண்ணி அந்த இடத்துல தீயை பற்ற வச்சாங்க. சரி, இது வந்து ஒரு வாரத்தில் இல்லை ஒரு 2 மாதத்துலேயாவது இந்த தீ அடங்கிரும்னு நினச்சாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷமாயும் அந்த இடத்துல தீ எரிஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது. 2009 இதை எப்படியாவது நம்ம நிறுத்தணும் அப்படின்னு அந்த நாட்டோட பிரசிடென்ட் வந்து முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ முயற்சி செஞ்சும் அதை ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ வரைக்கும் அந்த தீயை அணைக்கக்கூட முடியலைங்க. ஆனால் இது வந்து ரொம்ப அழகாக எரியறதுனால இது மக்களை ரொம்பவே ஈர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கேட்ஸ் ஆஃப் ஹெல் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே அது என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலே இந்த இடத்த பார்க்கறதுக்கு மக்கள் அதிகமாக வர ஆரம்பித்தாங்க. கொஞ்ச காலம் போனதுக்கப்புறம் பார்த்தா இதுவே அந்த கண்ட்ரியோட மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட், அதாவது நிறைய பேர் வந்து போகிற ரொம்ப முக்கியமான இடமா மாறிடுச்சு. அதனால இதை எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்போ வரைக்கும் போய் பார்த்தாலும் அந்த இடத்துல தீ அணையவே இல்லைங்க, அவ்வளவு அழகாக காட்சி தரும். ஆனால் ரொம்ப ஆபத்தான பகுதியும் கூட, ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலோ இல்லை நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணிடுறீங்கன்னா அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் பாரு. இந்த டைமில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது கோவிட் தேர்ட் வேவ் வர டைம் அப்படின்றதுனால எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் மாஸ்கை கட்டாயம் பயன்படுத்துங்க. டட்டா, பை பை.